தற்போது ஜப்பானில் நடைபெற்று வரும் குவாட் நாடுகளான ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகியவற்றின் கூட்டமர்வுகளில் பல முடிவுகள் இந்தியாவிற்கு மிகவும் சாதகமாகவும் இந்தியாவின் ராஜதந்திர காய் நகர்த்தர்களுக்கு ஏற்ற வகையிலும் அமைய பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது உடனுக்குடன் கிடைத்துக் கொண்டிருக்கும் செய்திகளாக இருக்கின்ற இச்சூழலில் இந்தியாவின் தற்போதைய ராணுவ மற்றும் பொருளாதார மாற்றங்களின் தொகுப்பாக இன்றைய ஆய்வு அமைகின்றது செல்வோம் இந்தியா தனது தொலைதூர இலக்கினை நோக்கிய பயணத்தில் பல இலக்குகளை மிகவும் லாபகமாக தட்டி சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் பல தடவைகள் அமெரிக்காவின் முற்போக்கான சிந்தனைகளை நிராகரித்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது அமெரிக்காவுடனான நேரடி மோதலை ஜப்பான் டோக்கியாவின் நிலத்தில் நேற்றைய தினம் களம் கண்டுகொண்டது இந்த நேரடி சந்திப்பில் பல முடிவுகள் மற்றும் பல புதிய அபிவிருத்தி திட்டங்கள் என்பன இந்தியாவையும் மையப்படுத்தியும் இந்தியாவின் ராஜதந்திர திட்டமிடல்களுக்கு ஏற்பவும் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது ஆரம்பகிட்ட செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இந்நிலையில் நேற்றைய தினத்தில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க ஜோ பைடன் ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமர் ஆண்டனி அல்பேனிஸ் பூமியோ கிஷிடா ஆகியோருடன் தனிப்பட்ட முறையிலும் பின்னர் கூட்டமைப்பின் அமர்வுகளிலும் கலந்துரையாடியுள்ள நிலையில் செய்தியாளர்களிடம் கருத்துரைத்த அமெரிக்க அதிபர் பைடன் மேற்படி கூட்டத்தொடர் வெறும் கூட்டமாக அல்லாமல் அதிகமான அறுவடியை அள்ளி கொடுக்கின்ற ஒரு அமர்வாகவும் எதிர்வரும் ஆண்டுகளில் நாம் எதிர்பார்க்கின்றதை விட அதிகமான நட்புறவுடன் செயலாற்றுவதற்கான அடித்தளத்தினை இட்டுக் கொடுக்கின்ற ஒரு அமர்வாகவும் மேற்படி அமர்வு நடைபெற்று முடிந்ததாக தெரிவித்திருந்தார் இந்நிலையிலே கருத்து தெரிவித்த ஜப்பானிய பிரதமர் கிஷிடா இந்தியாவுடன் எதிர்காலத்தில் பாரிய முதலீடுகளையும் அபிவிருத்திகளையும் மேற்கொள்ள இருப்பதை விட்டு மகிழ்வடைகின்றோம் இந்தியாவில் கால் வைப்பது என்பது எமது நீண்டகால கனவு மாத்திரமல்ல விருப்பமும் கூட அது இப்போது நிறைவேறப்போகிறது என்பது எமக்கு மிகவும் திருப்தியை கொடுப்பதாக இருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பேனிஸ் நாம் இந்த குவாடா கூட்டமைப்புடன் இணைந்து பணியாற்ற மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம் புதிய அபிவிருத்திகள் மற்றும் திட்டமிடல்கள் குறித்து மேலும் கலந்துரையாடவும் செயலாற்றவும் நாம் ஆயத்தமாக உள்ளோம் குறிப்பாக இந்தியாவின் அபிவிருத்தி தொடர்பில் நாம் மகிழ்வடைகின்றோம் இந்தியாவுடன் தொடர்ந்தும் உறவினைப்பு என ஆர்வமாக இருக்கின்றோம் என அவர் கருத்து தெரிவித்திருந்தார் குவாட் கூட்டமைப்பு நாடுகள் அனைத்தும் சாதகமான நிலையிலே தனது கருத்துக்களை தெரிவிக்கின்றமையானது இந்தியா அதனது ராஜதந்திர காய்களை வெற்றிகரமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தென்படுவதாக இந்திய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை நேற்றைய குவாட் அமர்வில் இந்தியாவின் முக்கிய நகர்வாக இருந்தது இந்தோ பசிபிக் அபிவிருத்தி திட்டமாகும் மேற்படி அபிவிருத்தியை கூட்டமைப்பு நாடுகளின் உதவியுடன் இந்தியா மேலும் பலப்படுத்த பல முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுத்து வந்திருந்த நிலையில் நேற்றைய தினத்தில் அவற்றுக்கு பாரிய வெற்றியும் சாதகமான முடிவுகளும் எட்டப்பட்டிருக்கின்றன என இந்திய தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களில் இந்தோ பசிபிக் பிராந்திய எல்லைகளில் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலையீடு மிக அதிகமாகவே காணப்பட்ட நிலையிலும் அதிலும் குறிப்பாக பாகிஸ்தானை மையப்படுத்திய லைசார் ஈதைபா மற்றும் ஜெய் மொஹமட் ஆகிய தீவிரவாத குழுக்களின் ஊடுருவல் மற்றும் தாக்குதல்களுக்கு இந்தோ பசிபிக் எல்லைப் பகுதிகளே பெரும்பான்மையாக பாவிக்கப்படுகின்றது என்ற நிலையில் மேலதிக அதிநவீன பொறிமுறைகளை இந்தியாவை பாதுகாப்பதற்கு தேவைப்படுகின்றது இந்நிலையில் குறிப்பாக இருபத்தி ஆறு பதினொன்று தீவிரவாத தாக்குதல் என்று அழைக்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தாறாம் தேதி மும்பையில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலில் சுமார் நூற்றி அறுபத்தாறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதில் ஆறு அமெரிக்கர்களும் உள்ளடங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல்களும் மேற்படி இந்தோ பசிபிக் எல்லைகளையே பிரதான ஊடுருவல் பகுதிகளாக பயன்படுத்தி குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மேற்படி பிராந்தியத்தை பாதுகாப்பது என்பது இந்தியாவிற்கு தற்போதைய சூழலில் மிகவும் அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் திடமான கரம் மேற்படி பாதுகாப்பு அபிவிருத்தி திட்டத்திற்கு நீட்டப்பட்டிருப்பதானது இந்தியாவின் எதிர்கால அபிவிருத்திகளில் சாதகமான நிலை தோன்றியிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அமெரிக்கா இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு திட்டத்திற்கு சுமார் அமெரிக்காவின் சார்பில் கொடுக்கப்படுகின்றது என்பது இந்தியாவின் எட்டப்படுகின்றது என்பது அமெரிக்காவின் உள்நுழைவு எவ்வாறான எதிர்கால தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லையில் வந்திறங்கும் அமெரிக்கா உள்நுழைவதற்கு அதிக காலம் எடுக்காது என்பது ஆய்வாளர்களின் கருத்து கணிப்பாகும் இந்தியா தனது ராணுவ ரீதிகளான அபிவிருத்தி திட்டங்களில் அமெரிக்காவை நாசுக்காக விலக்கிவிட்டு ஜப்பானுடன் கூட்டிச் சேர்வதானது தென்னாசிய பிராந்தியத்தின் பலத்தை மேலும் பலப்படுத்துவதோடு ஜப்பானின் ஆளுமையை இந்தியா கைவசப்படுத்தும் காலம் தொலைவில் இல்லை என்பதும் ஆய்வாளர்களின் கருத்து நேற்றைய அமர்வில் தலைமை பதவியையும் செயற்பாட்டு திட்ட அமலாக்கத்தின் நிர்வாக பதவியும் இந்தியாவின் கைகளுக்கு சென்றுள்ளமையானது எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்தியா குவாட் கூட்டமைப்பின் வல்லரசாக செயற்படும் என்பதை தவிர்க்க முடியாத ஒன்றாக அமையப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்தியாவின் ராணுவ அபிவிருத்திக்கு இனி பஞ்சம் போவதில்லை என்பது திட்டத்தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது இதே போன்று நாளைய தினமும் இன்னும் ஓர் ஆய்வு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஜெய் நன்றி நேர்களே வணக்கம் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க